ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஹாஜிய பிரீத்தி. ரிசர்ச்காக ப்ரெக்னென்சி உமன்ஸை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து Part-2. ஏதாவது தப்பு பண்ணால் இதனால் குழந்தை இப்படி தான் பிறக்கும் அப்படி தான் பிறக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன்னா ஆஸ் அ மதராக எனக்கு தெரியாதா என் குழந்தை எப்படி பார்த்துக்கணும், நான் எவ்வளோ கேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இவங்க நான் ஏதாவது பண்ணேன்னா இதனால் இப்படி தான் பிறக்கும் அப்படி தான் பிறக்கும் அப்படின்னு நெகட்டிவாக பேசுகிறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, குழந்தை பிறந்துட்டுக்கு அடுத்து ரெண்டு டைம்லையுமே குழந்தை எப்படி இருக்குது, குழந்தை சாப்பிட்டு தான் தூங்குச்சான்னு கேட்குறாங்க. எங்களை கேர் பண்ணிக்கவே மாட்டுறாங்க. நாங்கள் சாப்பிட்டுமா தூங்கணுமா அப்படின்ற கேர் மட்டும் பண்ணவே மாட்டுறாங்க. இனிமேல் கொஞ்சம் கேர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க அப்பாவோட ஒப்பீனியன் கேட்கும் போது, ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லும் போது ஜாலியாக ஹாப்பியாக தான் இருந்தது. அப்புறம் மந்த்லி ஸ்கேனு மெடிசன் ஃப்ரூட்ஸ்னு பார்க்கும் போது, மணிக்காக எக்ஸ்ட்ரா ஜாபுக்கு போய் பார்ட் டைமாக நைட் ஷிஃப்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மணி தான் இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கப்பிள்ஸ் எப்படின்னா, அவங்க ரெண்டு பேரோட சைடுமே பேரண்ட்ஸ் யாருமே இல்லை, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணே அவங்களுக்கு சமைச்சிக்கிட்டு, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதே அவங்க செஞ்சுக்கிட்டு, எல்லாத்தையுமே அவங்களே பார்க்குற மாதிரி இருக்குது. அது ரொம்ப அவள் ஒரு நோர் பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறா, அதை வந்து என்னால் பார்க்கவே முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட அழுகுறாங்களாம். நிறைய பேர் இப்படியும் இருக்காங்க.